திரையுலகில் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிய பின் அரசியலில் இறங்குறாங்க நடிகர்கள். அப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல், சரத்குமார் இவங்களை தொடர்ந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்க இருக்கிறாரு தளபதி விஜய். இவர் தன்னுடைய ரசிகர்களை மக்கள் இயக்கமாக மாற்றி அது மூலமாக பல உதவிகளை செய்கிறாரு. சமீபத்தில் கூட புதுசாக ஒரு நூலகம் ஒன்றை திறந்திருந்த நிலையில் தற்போது சென்னை உலுக்கிய மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இதை அறிஞ்ச பலரும் முன் வந்து உதவி செஞ்சாங்க. அப்படி கேபிஒய் பாலா 200 பேருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து உதவினார். அஜித் தன்னுடைய நண்பர்கள் மூலம் பல உதவிகளை செஞ்சார். இது போல அதிமுக, திமுக கட்சியினரும் பல உதவிகளை செஞ்சு வந்தாங்க. கார்த்தி, சூர்யா இவங்களும் தன்னால் முடிஞ்ச காசோலிகளை கொடுத்து உதவி செஞ்சாங்க. இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் சென்னையில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நிதியுதவி செய்ததோடு அவங்களுக்கு உணவுலாம் கொடுத்தாங்க. இந்த நிலையில் ஈசிஆர் சரவணன் முதியோர் இல்லத்தில் பசியால் அவதிப்பட்ட சில வயதானவர்களுக்கு உணவுலாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருவர் நடிகர் விஜயின் புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கிட்டு உணவு பரிமாறுவதற்கு முன்பு இவர் தான் உணவளித்தார் என்பது போல் விஜய் புகைப்படத்தை காட்டியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்த்த பலரும் விமர்சிக்கிறாங்க. ப்ளூ சட்டை மாறணும், உங்களுக்கு உணவு கொடுப்பவர் உங்கள் விஜய் என ட்ரோல் செஞ்சிருக்காரு. இதை பார்த்த தளபதி ரசிகர்கள் நல்லது பண்ண எதுக்கு விளம்பரம், விஜய் அண்ணாவுக்கு கெட்ட பேர் வாங்கி தராதீங்கன்னு சொல்கிறாங்க.